என்கிட்ட பேசுறாரு போற அத்தை கூட நிறுத்திட்டேன் சொல்லு ஸ்ரீதர் நகர சபையில் இது வரைக்கும் இதுதான் முத முறை கடந்த 40 வருஷத்தில் வந்து ஏசிபி ஆன்டி கரப்ஷன் பியூரோலேருந்து வந்து ரைடு பண்ணியிருக்கு சார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும் இல்லையா இல்லைன்னாக்கா பைனாகுலர் வச்சு பார்க்கணும் கரப்ஷன் இருக்கா இத்தனி வருஷம் இல்லாத இப்போதான் கரப்ஷனா சார் இல்லை இவ்வளோ வருஷமும் கரப்ஷன் இருந்தாச்சு இவ்வளோ வருஷம் கரப்ஷன் இல்லாதில்லை கரப்ஷன் இருந்ததுனால தான் 16 வருஷம் சுற்றி இருந்தாங்க கோர்ட்டில் தெரியல கரப்ஷன் இருந்துச்சு அது வந்து நான் வராதுக்கு முன்னே செய்த கரப்ஷன் எல்லாம் எடுத்தேன் இவங்க மேலே கேஸ்களை புக் பண்ணேன் கௌதம் மகர் சைட்டுங்களெல்லாம் தேடி தேடி விற்றுள்ளதெல்லாம் எடுத்தேன் அண்ணாசாமி லே ஓட்டு பானுமதி லே ஓட்டு சிவி பாபு லே ஓட்டு கேள்விப்பட்டுக்கிறியா இந்த மாதிரி லே ஓட்டுங்களெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது அவன் 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 பிடிச்சின்னு லூட்டி வச்சுருந்தாங்கன்னு நான் 94 எம்எல்ஏ ஆன பிறகு வந்ததுலேருந்து லோக்காய்ட்டில் போட்டு எல்லோரு மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ட்டு 2004லேருந்து கண்டினியூ ஆக்ஷன் இப்போ வந்துக்கிறது நீங்கள் என்ன கேட்குறீங்க அதுக்கு சொல்லுங்க அதுதான் இப்போ இந்த ஏசிபி ரைடாக இருக்கு சார் 73,040 ருபீஸ் வந்து அன்அக்கௌண்டட் மணி கிடைச்சிருக்கு இல்லைங்க அவங்க மார்க்கெட்டில் செலவு வாங்க எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க காசு அது பர்ஸில் வச்சுருந்துருப்பாங்க அதை போயிட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா மாத செலவு வாங்குவாங்க இல்லையா ஒரு ஒருத்தரும் லட்சக்கணக்கில் அது அவங்க கெட்ட நேரமோ நல்ல நேரமோ 73 நின்றுச்சு இல்லைன்னா 73 லட்சம் இருந்திருக்கும் ஆன்டி கரப்ஷன் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லைங்க அப்படியே வந்திருந்தா கூட என்னன்னாக்கா நல்ல ஆட்சி நடக்குது இங்கே அதனால் எம்எல்ஏ பேரை கெடுக்கணுன்றது கூட செய்துக்கலாம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு லஞ்சமே தெரியாது என்னான்னு என்ன மாதம் மாதம் கலெக்ஷன் என்னான்னு தெரியாது அந்த மார்க்கெட்டில் 25,000 25,000 கடை கடை வாங்கி வசூல் பண்ணி கொடுக்கும்போதோ நம்ம கவுன்சிலராக இருந்தது முன்னாள் பிரசிடென்ட் ரமேஷ் ஜெயின் ஒரு உண்மையை சொன்னார் அவர் பக்தவச்சல காரியத்தில் நீங்கள் எல்லாம் கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தீங்களா என்ன சொன்னார் வசூல் பண்ணது என்னமோ கரெக்டு தான் ஆனால் நான் வாங்கலை அது யாருக்கிட்டே போச்சுன்னு எனக்கு தெரியாது சொன்னாரா அப்போ அது யாருக்கிட்ட போச்சு அது யாருக்கு தெரியணும்னா எம்எல்ஏக்கு தான் தெரியணும் அது ஏன் எம்எல்ஏக்கு தெரியணும் அந்த அம்மா நேர்மையானவங்க நியாயமானவங்க விதானசபாவில் கூட பேசிக்கிறாங்க இந்த மாதிரி படிப்பாவிகளும் என்ன படிப்பாவிகளும் பாப்பா அவர் ஹத்திர இஷ்டம் அமௌண்ட்டெல்லாம் ஈஸ்கொண்டு கொட்டியாவது ரூபா அவர் ஹத்திர ஈஸ்கொண்டு எல்லாம் ஏமாற்றி பிட்டிதார் சுவாமின்னு அப்போ ஈஸ்கொண்டு இருந்தது உனக்கு தெரியும் தானே யார் ஏமாற்றிக்கிறாங்கன்னு தெரியும் தானே சொல்லு பகிங்கிறோமா எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ வாங்கினானா சம்பிங்கி எக்ஸ்எம்எல்ஏ வாங்கிச்சா ராமகா எக்ஸ்எம்எல்ஏ வாங்கினாங்களா இல்லை பிரசிடென்ட் எம்எல்ஏ நீ வாங்கினியா சொல்லணும் இல்லை ஏன் சொல்லல அதனால் இது இனிஷியல்லு நான் கமிஷனர் சொன்னேன் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கிக்கின்னு அன்ஆத்தரைஸ்டெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாதீங்க கௌதம் நகரில் ட்ரைனேஜ் மேலே கடை ட்ரைனேஜ் மேலே ஷெட்டு ட்ரைனேஜ் மேலே ஸ்டெப்ஸு இதெல்லாம் நீ லஞ்சம் வாங்குறதுனால தான் அப்படின்னாக்கா எம்எல்ஏ ப்ரெஷர் இருந்து அப்போ எம்எல்ஏ ப்ரெஷர்னா என்ன அர்த்தம் அயோக்கியதனங்களுக்கு தொண்டை போகிறதுக்கு எம்எல்ஏ ப்ரெஷர்னு அர்த்தம் ஸோ நம்ம ஊர் எம்எல்ஏ எதனா வாய் திறந்து சில உண்மைகளை சொன்னாக்கா உடனடியே அவங்க பார்ட்டிக்காரங்க போய் மிரட்டுறாங்க இப்போ யாரோ ஒருத்தர் டிஎஸ்எஸ் லீடர்னு ஆண்டர்சன் பேட்டில் பேசிக்கிறாரு நான் நேற்று பெங்களூர் போயிட்டு வந்தேன் ஹைகோர்ட்டுக்கு அவரை போய் காங்கிரஸ் டீமெல்லாம் இட்டுன்னு போயிட்டு மிரட்டுறாங்களாம் இந்த தாடி சுரேஷ் எல்லாம் நீ எப்படி சொல்லலாம் எங்கள் அம்மா என்ன செய்வோம் உங்கள் அம்மா என்ன செய்தால் நீ தான் சொல்லணும் அவங்க அப்பா என்ன செய்தானோ அவன் தான் சொல்லணும் அவன் அண்ணன் என்ன சொன்ன செய்தானோ அவன் தான் சொல்லணும் நான் அவருடைய தம்பிடா அப்படின்னு சொன்னான் பகிரமா நீ சொல்லுங்க அம்மா செய்ததே அதுதானே உண்மை இதெல்லாம் வந்து அராஜகத்துக்கு ரவுடிஸத்துக்கு வழி வைக்கிறது பட் இதெல்லாம் நான் பார்த்து சலிச்சிட்டுவேன் என்ன மைட்டி லீடர்ஸுங்கெல்லாம் இருந்தாங்க அந்த ஊரில் எவ்வளோ பேர் ஆளுங்க ஆ இரும்பு நாம ஓடி போடுறவனுங்க எவ்வளோ பேர் இருந்தானுங்க அவங்களெல்லாம் மெயில் இருந்து இழந்துட்டு போயிட்டாங்க தேர் ஆல் ஸ்மால் ஃபெலோஸ் அதனால் நான் அதுவும் அதிகமாக பேசுறதில்லை பட் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க இல்லையா பத்திரிகைக்காரங்க நீங்கள் கூட இந்த ஊருக்கார் தானே எல்லாம் ஊருக்கார் தானே என்ன டெவலப்மெண்ட்டு ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூன்ஸுக்கும் ஒரு விதானசபா கொடுக்குறாங்க விதானசபா ஒரு ஒரு கான்ஸ்டியூன்ஸுக்கும் விதானசபா கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ்டு அது மினி விதானசபா அந்த மினி விதானசபா வந்து நான் கேள்வி தப்புன்னு பண்ணி இல்லை என் பீரியட்ல மினி விதானசபா கிடையாது என் பீரியட்ல அம்பேத்கர் பவனுக்கு இருந்துச்சு அது குறிப்பிட்ட கான்ஸ்டியூன்ஸுக்கு தான் கொடுக்குவான் அப்போ நான் என்னுடைய எஃபோர்ட்ல என் திறமையில ஒரு அம்பேத்கர் பவன் கொண்டாந்தேன் அதை நம்ம முன்னாள் பிரசிடென்ட் தாஸ் சின்சேரி வீட்டு பக்கத்தில் கட்டினார் பாருங்க அதுதான் அப்போ 50 லாக்ஸ் அது என் பீரியட்ல அப்போ இப்போ எவ்வளோ ஆகும் 5 கோடி ஆகும் கரெக்டுங்களா
அப்போவே ஃபைட் பண்ணி நானே என் ஊருக்கு ஒரு அம்பேத்கர் பவன் வாங்கணும்னு சாங்ஷன் பண்ணி கொடுத்தேன். என் பீரியட் முடிஞ்சிட்டதுனால அவங்க எடுத்துன்னு போய் அங்கே கட்டிக்கினாங்க இடம் கேட்டுன்னு. இல்லைனா அதை ஆர்ட் ஆஃப் சிட்டியில் கட்டி விட்டுருக்குவேன். எனக்கு தெரியும் எங்கெங்கே இடம் முனிசிபாலிட்டி இருக்குதுன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன டெவலப்மெண்ட் சொல்லுங்க? எத்தனை மைனிங் சைடில் ரோடு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எது எடுத்தாலும் பிஜிஎம்எல் பற்றி தானே பேசுகிறேன். பிஜிஎம்எல் காரியக்கமர்கள் சுமார் சுவாமி அத்தியட்சரே, நம்ம பிஜிஎம்எல் காரியக்கமர்கள் நிலச்சி எஷ்டு வருஷம் ஆகுது, ஆ கோல்டு தெகிபேக்கோ, அது நல்லிரோ 2% தெகிபேக்கோ, இது சொல்லிக்கினே தான் ஆகாது. கோப்பாவே தெகில, நீ வந்து தெகி கொண்டாகாமா யோசனை பண்ணி பார்க்கணுங்க. எந்த ரோடு போட்டுக்கிறேன்? மாரிகோபத்துலேருந்து கொரமண்டல் வரைக்கும், கொரமண்டல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு போகிறதுக்கு யோகித்து இல்லாத இருந்துச்சு, நான் போட்டு கொடுத்துவேன். இஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்லேருந்து கொரமண்டல் வரைக்கும் மைனிங் சைடு இருக்கிற யாரா இல்லைன்னு சொல்ல சொல்லி பார்க்கலாம். மக்கள் தப்பு செய்யலாங்க, மக்கள் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது தான் என் வேலை. மக்கள்னாக்கா மறந்துடுவாங்க, ஆனால் அவங்க ஞாபகப்படுத்தணும் இல்லை. ஒரு ரோடு டெவலப்மெண்ட்டுக்கு தான் இல்லை, டாப் லைனில் இறங்கி போயிட்டு இந்த ரோடை போட்டு கொடுத்தேன். நீ இப்போ போயிட்டு இருக்குத 15 வருஷமா போடு, முன்னாடி இருந்தவங்க தான் போடல, நீ பண்ண வேண்டியது தானே. உன் ரூலிங் கவர்மெண்ட் உனக்குனா அப்போசிஷன் இருக்குது. சித்தராமையா இருக்கிறாரு, டிஜே சிவகுமார் இருக்கிறாரு, உன் காங்கிரஸ் லீடர்ஸ்ங்கெல்லாம் இருக்கிறாங்க உன் பின்னாடி. ராஜேந்தர் ஆர்பிஐ பின்னாடி யாரும் கிடையாது, ஒரே ஒரு அம்பேத்கர் தான் இருந்தார். கர்நாடகா பவன் ஆட்டி காமிச்சு பார்த்தியா? அது லீடர்ஷிப் குவாலிட்டி. நான் லீடராக இல்லை, நான் ஃபார்ம் ரெவல்யூஷன் பர்சன் தானே. என் ஊர் முன்னேறணுன்ற என் ஊர் மக்கள் மேலே பற்று வச்சுருந்தவன் தானே. சும்மா நாடகம் ஆடுறதுக்கெல்லாம் முடியல. இப்போ மந்திரி வந்தார், மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து 10 திசைனாலேயும் நான் மாதாடிப்பிட்டு எல்லா டிசிஷன் தக்கொள்தாருன்றாரு. தக்கொண்டாங்களா? இல்லை. இந்த டைமில் என்ன ஆச்சு? முனிசிபாலிட்டியில் ரைடு, ஏசிபி, இதை வந்து நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் ஊரில் இல்லை, லஞ்சம் வாங்குறதும் ஊழல் இல்லை. அப்போ லஞ்சம் இருக்குது தானே? ஏகப்பட்டில் கவுன்சிலர் இருக்க புரோக்கர் ஆகிட்டுக்கிறானுங்க. கவுன்சிலர் போன்ற யார் யார் கவுன்சிலர் இல்லையோ அவங்க பொண்டாட்டு மாருங்கள்லாம் கவுன்சிலர் இருக்கா. இவருக்கு தான் மேஜர் புரோக்கராங்க. போயிட்டு உட்காந்தான் அந்த கமிஷனர் ரூமில், ஷேம்ஃபுல் கமிஷனர். ஒன்ஸ் தே கம் ரைடு அண்ட் ஷீ சப்போஸ் டு பி டேக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஷீ ஷுட் பி ரிசைன். ஷீ இஸ் நாட் ஃபிட் டு பி, ஷீ நெவர் ரவுண்டட் முனிசிபாலிட்டி ஏரியா. ஷீ டசன்ட் நோ விச் ஆர் த பிளேசஸ் வேர் ஆர் இட்ஸ் அவைலபிள். சச் எ டைப் ஆஃப் கமிஷனர் இஸ் ஹியர். நான் இருக்கும்போது அனுமந்தப்பா கமிஷனர் கொண்டாந்தேன், 2 முறை கொண்டாந்து வச்சேன். டெவலப்மெண்ட் சப்ராஸ்கான கொண்டாந்து வச்சேன், ப்ராப்பர்ட்டியெல்லாம் முனிசிபாலிட்டி சேர வேண்டியது சேர்த்தேன். சப்ராஸ்கான் இருக்கும்போது ஜெயின் சாசகம் டெமாலிஸ் பண்ணேன், புல்லு மார்க்கெட்டை டெமாலிஸ் பண்ணேன். திஸ் ஆர் ஆல் முனிசிபாலிட்டி ப்ராப்பர்ட்டி, சேவ் பண்ணேன். நான் லூட்டி அடிக்கிறவங்ககிட்ட வாங்கி கொடுத்தேன். ஏழைகள்த புழுங்கல, அடுத்த சொத்தை அபகரிக்கல, நல்லதை தான் செய்த. அந்த மாதிரி தான் செய்தியானே. ஒன்றாந்து உட்கார வச்சுட்டேன் அந்த அம்மாவை, எழுந்து நிற்கிறது 2 ஹவர், நடந்து போகிறது 3 ஹவர், 4 ஹவர், எங்கேருந்து போயிட்டு நீ விசிட்டிங் பண்ணுவேன், இதை கேட்கக்கூடாதா என்ன? அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்க கேட்கணும்னு. ஸோ திட் இஸ் ஷேம் இன் கேஜிஎஃப். ஒரு ஏசிபி வந்து ரைடாகி 1:30 ஏதோ உள்ள நுழைஞ்சி 11 மணி மட்டும் வெளியே வந்தாங்கனாக்கா இட் இஸ் ஷேம். யார் யார் அங்கே லஞ்சம் கொடுத்து காத்தா பண்ணுக்கிறாங்கன்னு தெரியல. முன்னாள் கவுன்சிலர்களுக்கெல்லாம் தெரியும், இன்னார் கவுன்சிலருக்கு தெரியும், விஜயகுமாருக்கு தெரியும். என்ன இப்போ புதுசாக வந்துக்கிற நந்த கவுன்சிலருக்கு, அவங்க ஒய்ஃபு கவுன்சிலருக்குலாம் அவருக்கு தெரியும். அப்புறம் அம்பேத்கர் நகரில் யார் ஒருத்தருக்கிறார, கோதண்டன் ஒரு கவுன்சிலர் பிரசிடண்ட், அவங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே என்ன நடக்குது, யார் யார் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் 24 மணி நேரம் அங்கே இருக்காங்களே, வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா, தப்பு பண்ணுறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் யார் போகஸ் பண்ணுறாங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க காத்துருக்குறாங்க அங்கே. அவ்வளோ நல்ல கவுன்சிலர்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் விசாரிக்கணும் அவங்கக்கிட்ட. வேற என்னங்க? 103 கோடி பட்ஜெட் போட்டுக்கிறாங்க சார். 2020-21 வந்து நகரசபையில் 103 crores பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட் நீங்கள் உங்களுடைய பார்வை தெரியும், 103 crores பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. பட்ஜெட்டை வந்து கவுன்சில் கொண்டாந்தாங்களா? கொண்டு வரல. ஓகே, இந்த பட்ஜெட்டில் எது எதுக்கு எவ்வளோ, 18% எவ்வளோ, இதெல்லாம் வரணும் இல்லையா? அந்த பட்டியல் போட்டு டிரான்ஸ்பரண்ட் முனிசிபாலிட்டியாக இருந்தால், நேர்மையான முனிசிபாலிட்டியாக இருந்தாக்கா எல்லா கவுன்சிலர்களுக்கும் 103 crores பட்ஜெட் போட்டுக்கிறோம், இது இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இவ்வளோன்னு ஒரு பட்டி கொடுங்க எங்ககிட்ட. அப்போ நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு இதை இதில் மாற்றுங்க, இதை இதுக்கு போடுங்க, இது இந்த வார்டில் போடுங்க, எந்த பெம்மல் நகர் வார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ. அதுக்கு வந்து நீ 20 கோடி ஒதுக்கிட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி பெம்மல் இஸ் டேக்கிங் கேர். ஓகே, அதை கொண்டு வந்து இந்த வார்டில் மாற்று, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அதெல்லாம் முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் பண்ணணும்.
முனிசிபல் பிரசிடென்ட் கேட்டால் எனக்கு கடவுள் ரொம்ப அறிவு கொடுத்துக்கிறாரு, எல்லாம் ஆண்டவருடைய ஞானம்ன்றாரு. அவர் ஞானம் தான் இப்போ வந்து வச்சுதுங்க. ஆ இதுதான் பண்ணணும் 103 crores. கரெக்டுங்களா? எங்கே என்ன ஃபஸ்ட்டு நீ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒரு வார்டுக்கு 3 லட்சம் கொடுத்துட்றேன், கவுன்சிலருக்கு இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கிக்கோ, அந்த காலம்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டில் நீ என்ன என்ன எது எதுக்கு எவ்வளோ ஒதுக்குற, குடிய நீருக்கு எவ்வளோ, ட்ரைனிங்க்கு எவ்வளோ, டாய்லெட்டுங்களுக்கு எவ்வளோ, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு எவ்வளோ, க்ளீனிங்க்கு எவ்வளோ, ரோடு போடுறதுக்கு எவ்வளோ, இதெல்லாம் போட்டால் தான் நகரம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெங்கே நேர் கூட கட்டணும், ஷெல்டரு, இதெல்லாம் முன்கூட்டி உட்காந்து பேசணும். நானுன்ற அகம்பாவத்தில் உட்காந்துக்கின்னு நான் பிரசிடென்ட், 103 crores, கமிஷனர், நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கின்னு பட்ஜெட் போட்டோம், நாங்கள் 103 crores போகிறோம், அதில் எத்தனை பர்சன்ட்டுன்னு உட்காந்து பேசிடக்கூடாது. இதுதான் ஆரம்பம். இது முனிசிபாலிட்டிக்கு இன்னும் நிறைய என்கொயரிங் வரும் பாருங்கள், போக போக நீங்கள். ஆனால் மக்கள் அதை பற்றி வருத்தப்பட மாட்டாங்க. எவன் ரைடு விட்டா எனக்கு என்ன, யார் போனால் என்ன, அவ்வளோ நாளே பார்த்துனா அவங்க போயின்னு இருப்பாங்க. ஆனால் நம்ம வாட்ச்மேன் மாதிரி வருங்கால பிள்ளைங்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு காப்பாற்றி வச்சுட்டு போகணும். அதான் ரொம்ப முக்கியம் சார். அப்கமிங் ஜெபிடிபி எலெக்ஷன் வரப்போகுதுங்களா, இன்னும் 2-3 மந்த்ஸில் ஜில்லா பஞ்சாயத்து அண்ட் தாலுக் பஞ்சாயத்து. ஆமாம் சார், ஆர்பிஐ பார்ட்டியிலேருந்து எதனா கேண்டிடேட்ஸை நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் ஜெபிடிபி எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளானிங் இருக்காங்க? எங்கள் பார்ட்டியில் ஃபண்டு ஒன்றும் இல்லைங்க. ஃபண்டு இருந்தால் அவன் ஜெயிக்கிறான தோகை நான் போய் நின்றுடுக்கிறான்னு சொல்லலாம். ஃபண்டு இல்லை, ஆர்பிஐயில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் மட்டும்தான் நிற்கணும். அதனால் எங்கள் பார்ட்டியில் ஃபண்டு இருந்தாக்கா எல்லா இடத்துக்கும் போடுவேன். மற்ற பார்ட்டிகள்லாம் இருக்கிறாங்கல்ல கேஜிஎஃப்பில், எவ்வளோ லீடர்ஸ் லீடர்ஸுக்கு கேஜிஎஃப்பில் கம்மி இல்லை, எல்லா லீடர்ஸுக்கும் போடுவாங்க. ஜெட்பிக்கு போடுவாங்க, டிபிக்கு போடுவாங்க, வில்லேஜில் போனோன்னு ஆ கேஜிஎஃப் ஜெனரல் வச்சுட்டாரப்பா வீலுக்கே ஏயாலானுவான். ஆ என்ன காரிக்கு துப்புவான், அவனை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இவனை கூப்பிடு, ஐயோ அவர் வந்துக்கிறாராமே, கிருஷ்ணகிரி வந்துக்கிறாராமே, குப்புசாமி வந்துக்கிறாராமே, அவரு ஒவ்வொன்று வச்சுக்கிறாராம். அப்புறம் கார் ஃபுல்லாக சூட்கேஸ் அடிக்க வச்சுக்கிறாராமா. இவன் உழைப்பே இவ்வளோ தான், இவனை என்ன சொன்னாலும் இவன் திருந்துற மாதிரியில் ஒரு 70%-30% வாலிபன் இளை இளைஞர்கள் தெளிவாக இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்காக தான் நான் பேசுகிறேன். தமிழ்நாடு எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் பேஜும் ரொம்ப பிரபலமாக போயின்னு இருக்குது, 28ஆம் தேதி சேலம் மாநாட்டில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னு. ஆமாம், எப்படி போய் எப்படி போயின்னு இருக்கு சார் தமிழ்நாடு எலெக்ஷன்? தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்து இப்போ தமிழ்நாட்டு லீடர்ஸுங்க வந்து சிறியில் இருந்ததுக்காக நான் அதை அவ்வளோ கண்டுக்கல. இவங்கெல்லாம் ஒழுங்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இருந்திருந்தாங்கன்னாக்கா அலையன்ஸ் ஏதாவது ஒரு பார்ட்டியில் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஆர்பிஐக்கு இப்போது சீமான் நிற்கிறாருன்றாரு, தனிப்பட்ட முறையிலே நிற்கிறார் அவர் இல்லையா, விஜயகாந்த் நிற்கிறேன்றாரு. இவங்கெல்லாம் அலையன்ஸ் இல்லைனா ஜெயிக்க முடியாது. இப்போ திருமாவளவன் கூட அலையன்ஸ் இல்லைனா ஜெயிக்க மாட்டார், வாழைப்பாடி அலையன்ஸ் இல்லைனா ஜெயிக்க முடியாது. ஆர்பிஐ கூட கம்மியாக ஓட்டு வாங்குவாங்க, ஆனால் ஆர்பிஐ கவுன்சிலர்னா 3-2 ஓட்டு 10 ஓட்டு தோத்துக்கிறோம் அங்கே. அதனால் அவங்களோட என் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங் தான், புரியுதுல்லா? என்னன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பேக்ரவுண்டு, அதில் அவங்க நிற்கிறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் பற்றி நமக்கு என்ன அவசியம்? அவங்க ஜெயிச்சோடனே என்ன கிருஷ்ணகிரியிலேருந்து கேஜிஎஃப் 4 வழி சாலையாக போட்டு போகிறான் கிடையாது. கர்நாடக மக்களே கர்நாடக கவர்மெண்ட் தான் போடணும் இல்லையா? ரொம்ப பிரபலமாக ஃபேஸ்புக்கில் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா சார், இதில் வந்து 28ஆம் தேதி நீங்கள் சேலம் மாநகரத்தில் எனக்கு பதவி இருக்குதோ இல்லையோ எனக்குன்னு ஒரு குரூப் பீப்புள் இருக்கதா செய்வான், என்னை ரசிக்கிறதுக்கு என் பேச்சு கேட்கறதுக்கு இருக்கதா செய்வான். அது பரபரப்பாக போட்டோம், போகிறதும் போவதும் என்ன பொறுத்து, கொரோனா இருக்குது, நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு லாஸ்ட் மினிட்ல தான் எடுப்பேன். கொரோனா ஃபேஸ்2 இன்னிலேருந்து மறுபடியும் ஒரு சர்க்குலர் வந்திருக்கு சார், இந்த மாதிரி பப்ளிக் கேதரிங்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த வெங்கடேஷ் மலை திருவிழா நடந்துக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நேற்று நைட் சர்க்குலர் ரிலீஸ் ஆகிருக்கு, நேற்று நைட் சர்க்குலர் இருந்துச்சு. அப்போ திருவிழா நிற்கிறாங்களாமா? நிறுத்தணும் இல்லை, ஆனால் அதே நாங்கள் வந்து April 14 ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுறோன்னு கேட்டாக்கா, ஓ கொரோனா இதே நான் கூட காக்கிறதுனா வேணும் சார், ஜனக்கா ஒன்றுக்குள்ளாகத்தே நான் ஜனக்கு தான் பேசுறதுக்கு வரேன், அது கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிக்குவாங்க, அவங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சரியான லெஜிஸ்லேட்டர் இல்லை போலீஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு. அதனால் அவங்க சொல்கிறது தான் ரொம்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. போலீஸ் மேலே சொல்ல சொல்லுப்பாங்களா எம்எல்ஏவை? பேச மாட்டாங்களே. எஸ்பி சரியில்லைன்னு சொல்ல சொல், டிஎஸ்பி சரியில்லை, சப் இன்ஸ்பெக்டர் சரியில்லை சார் சொல்ல மாட்டாங்க. ஏன் நாங்கள் வசூல் பண்ணி போகணுமே, ட்ரான்ஸ்ஃபருக்கு இவ்வளோ, ரீட்டர்னுக்கு இவ்வளோ, அந்த பொழப்பில் தான் ஓடணும். எஸ்ராஜரை மாதிரியெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. இன்னைக்கு கேஜிஎஃப் ஃபைனல் கொஸ்டின் சார், இன்னைக்கு கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஒன்றுமே கிடையாதுங்க, சும்மா வாய்க்கையே பேசிக்கலாம்.
நான் சும்மா சொல்ல இப்போ ஒண்ணு இல்ல அசெம்பிளில பேசும்போது கூட நான் கவனிச்சேன் அந்த அம்மாவை இப்போ எம்எல்ஏன்னா நான் காமெண்ட் அடிக்க தான் செய்யணும் கிரிட்டிசைஸ் பண்ணி தான் செய்யணும் என்ன எம்எல்ஏ ரொம்ப உயர்ந்தவங்க ஓஹோன்னு செய்துட்டுறாங்க நான் சொல்லிருப்பேன் நீ 1000 மடங்கு செய்தா கூட நான் அதுல எதனா குறை கண்டுபிடிச்சு சொல்லணும்னா அப்போசிஷன்ல ஓகே நீ 1000 கூட செய்யல 50 செய்யல 5 செய்யல அதனால நான் என்ன சொல்லணும் அசெம்பிளில என்னன்னு சொல்றேன் நீ சுவாமி இது நம்ம ஊர்னல்லி டெவலப்மெண்ட் இல்ல யாவதோ இல்ல நீயே தான் சொல்ற தினகரன் பேப்பரு மற்ற நியூஸ் பேப்பர்ல எடுத்து பாரு ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை புதார்களும் இருக்கின்றது ரோடுகள் இல்லை குடி தண்ணீர் இல்லை இதை தான் போடுறான் கடைசியில் அவன் பேட்டி எடுக்கும் போதும் எம்எல்ஏ இதை செய்தார் எதை செய்தார் சொல்லுவா பத்திரிகை எடுத்து பாரு இந்த ஏரியாவில் இது இல்லை இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சரியில்லை ரேஷன் கார்டு நிர்வாகம் சரியில்லை இந்த அம்மா திரும்பியா இருந்திருந்தாங்கனாக்கா சீஃப் மினிஸ்டர் வந்து தடுத்துட்டு போனார் தாசில்தார் ஆஃபீஸர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தாசில்தார் ஆஃபீஸ் கரெக்டுங்களா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் வந்தால் திறந்தாருங்களா இருக்குதா ஆஃபீஸ் அங்கே சப் ரிஜிஸ்டர் இருக்குதா கேஜிஎஃப் எங்கே போனார் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஸோ யூ ஆர் இன்எஃபிஷியன்ட் அன்றைக்கி சொன்னும் பார் த சேம் இன்எஃபிஷியன்ட் யூ ஆர் வேர் இஸ் யுவர் பவர் இட் ஹஸ் பீன் ஆல்ரெடி சாங்ஷன்டு மாற்ற முடியல ரெக்கார்ட் சார் அவ்வளோ ரெக்கார்டு அங்கே வந்து இங்கே சப் ரிஜிஸ்டர் இருக்கணும் இல்லையா கேஜிஎஃப் போகிறாங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே ஒய் யூ ஆர் நாட் டன் கெப்பாசிட்டி வந்து அவ்வளோதான் சும்மா ஏதோ அசம்பிளி இருக்குன்றதுக்காக அங்கே போயிட்டு நாலு வாரத்தை பேசிட்டு அதை காட்ட முடியாது என்ன சொல்கிறான் ஸ்பீக்கரு நீ பேசும்போதா அது பரவது இல்லாமா பிஜிஎம்எல் தில்லி பரவது இல்லை நீ யாருக்கு பிஎம்எல் தில்லி பரவது இல்லை அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் எங்கெங்கே பேசணும்னு தெரியலையா நான் பிஜிஎம்எல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பேசினேன் என் திறமை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு தொழிலாளிகளை கேட்டு பாருங்க 20 ரூபாய்க்கு ஃபைட் பண்ணியிருந்தாங்க தொழிலாளிகள்லாம் நான் எம்எல்ஏ இருக்கும்போதோ அசம்பிளியால் இதை பற்றி சிஎம் கிட்டே பேசி ஸ்ரீமான் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆனவர் அப்புறமா அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போதோ அசம்பிளியில் நான் பேசி செட்டிகாராக வர சொன்னேன் அப்போ செட்டிகார் என்ன திரும்ப சொன்னார் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் நல்லா பரவாயில்லை வசூட் ஐகாம் ஐ எம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னாரு ஸ்ரீமான் பைரகவுடா அக்ரிகல்ச்சர் இன்சார்ஜ் மினிஸ்டர் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏன் மாறானா ராஜன் கேட்டார் போலீஸ் எல்லாம் வித்ரா மாடி சார் நம்ம மகன் அவனுக்கு குத்தாகத்தை அன்றைக்கு கலண்டா சுருவாகிற டைம்ல யாராவது சப்போர்ட் நம்ம கர்நாடகா மாறுபடுறது அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி மறுநாள் அழுகி கட்டின ஃபைல் தூக்கின்னு வந்து உட்காந்துருந்தானுங்க அசம்பிளில் 7:30 கேபினட் டிசிஷன் முடிச்சுட்டு சிஎம் கூப்பிட்டு பேசி 25-30 சண்டை போட்டு வந்தவங்களுக்கு 50 ரூபாய் சைன் வாங்கி கையில் கொடுத்தேன் அது பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்டியை அங்கே வர வச்சு 50 ரூபாய் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தான் அதை வாங்கி போராட்ட குழுக்கிட்ட கொடுத்தேன் இந்தாங்க அப்படின்னு எடுத்துன்னு வந்துட்டார் வெற்றியை வெற்றியை வெற்றி இன்னும் இவருக்குள்ளே வந்து பேசின மாதிரி ஆனாலும் சரி எப்படி தொழிலாளிங்க போட்டோம் அப்படின்னு விட்டேன் வெற்றி அவருக்கு தான் ஆச்சு கடைசியில் கார்மெண்ட்ஸ் போட்டுக்கினாரு தொழிலாளிகளுக்கு எல்லாரும் முட்டால் ஆகிட்டு டெல்லி இங்கே வருதுன்னா எல்லாம் டெல்லியும் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிடுச்சு இப்படி இந்த ஊரை ஏமாத்துறதுங்களுக்கே கொடுத்து தங்கவயில் மக்கள் பாவம் ஏமாந்து போயிட்டாங்க சார் அதில் சில பேர் முடிவு பண்ணிட்டான் ஏமாற்ற காரணம் நம்மளை ஏமாத்தின்னு குழப்பம் ஓட்டலான்ட்டு இதில் சில 30% ஆஃப் பீப்புள் எப்படியாவது இந்த ஊர் முன்னேறணும்னு நினைக்கிறான் இந்த ஊர் விட்டு வெளியே போகணுங்கிறவங்க என் தகவல் இப்படி போயிருக்குதுன்னு வருத்தப்படுறான் நான் இருக்கிற வரைக்கும் என் குரல் ஒழிச்சுன்னே இருக்கும் அதுக்கப்புறம் யாருன்னா நல்ல வாலிபன் உருவாக்கலாம் கவுன்சிலரில் நல்லா உருவாக்கியும் வரலான்னு பார்த்தாக்கவா என் காலை பிடிக்கிறான்னா அப்புறம் காசு சம்பாதிச்ச உடனே ஓடி போடுறான் இப்போ ஒன்றும் ஆகணும் நம்ம பக்தர்ச்சல் கூட இருந்தார் அவர் ஒன்றி ஜெயிச்சிருந்தார்னாக்கா இன்றைக்கி வந்து முனிசிபாலிட்டியில் காங்கிரஸ் உட்காந்துருக்காரு எல்லோரும் அவர் கிட்னாப் பண்ணியிருப்பார் கிட்னாப் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் அவங்க வீட்டு பிள்ளை கிட்னாப் பண்ண போனாங்க பக்தர்ச்சல் அண்ணமாக அவன் அவங்க கூட போய் சரண்டர் போயிட்டான் சரி அப்படி சரண்டர்லாம் ஆகக்கூடாது என்ன நான் வளர்த்து விட்டு வந்தால் வேணுகோபால் ஆரிப்பையில் அப்புறம் ஜனதா தள்ள எப்படியோ உனக்கு ஒரு கவுன்சிலர்னா நீயும் ஓடி போட்ட காசு மேலே அப்போ என்ன அர்த்தம் கவுன்சிலர் ஜெயிச்சா காசு மேலே போகணும்னு அர்த்தம் ஒரு சில கவுன்சிலர் காசு மேலே கேர் பண்ணல அவங்க போகவும் இல்லை அது காம்படிஷன் தாக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இப்போ 6 பேர் சீட்டில் நின்றுச்சு ரஷீத்கான் போனாட்டி அந்த அம்மாவை பாரு டெவலப்மெண்ட் ஆக போய்க்குமா எப்படி டெவலப் பண்ணுறது காசு மேலே ஓடி போட்டு வரலி நீ எல்லாம் ஒரு கவுன்சிலர் உங்களெல்லாம் நான் மரியாதை கொடுக்கணுமா என்ன அந்த மாதிரி கெட்டவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறதெல்லாம் என்கிட்ட கிடையாது சார் நல்லவங்களுக்கு நல்லதை சொல்லுவேன் நல்லதை செய்வேன் எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன் சேர்த்தானுங்களா சார் இப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடார் வழிச்சாலை இந்த பக்கம் கோளாறுலேருந்து முல்பாகல் வழியாக போகுது சார் அது அது பக்கமாக நம்ம கேஜிஎஃப் வழியாக போனால் நம்ம கேஜிஎஃப் கொஞ்சம் டெவலப் கண்டிப்பாக கேஜிஎஃப் டெவலப் ஆகணும் வாயிலே பேசினு இருக்கோம் உன் டெவலப்மெண்ட் ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்க யோகித்து சார் உங்களுக்கு
எதுக்கு கேட்டாலும் சரி அமெரிக்கால எதுனா ஒன்று பண்ணா நம்ம கேஜிபி இந்த மாதம் தான் நல்லா இருக்குமே ஜப்பானில் ஒன்று போனால் நம்ம கேஜிபி அவன் மாதிரி நீக்கிறியா அவன் மாதிரி நீக்கிறியா ஏச்சக்கால எவன் வந்தாலும் அவன் பின்னாடி போய் போட்டு ஓட்டை போட்டு எவனும் சரியில்லை சார் அந்த காரிடோர் இப்படி வந்துடணுமா கேஜிபியில் அப்படி வர்றதுக்கு அங்கே பேசுறதுக்குலாம் எழுதிடுக்கிறான் நான் உனக்கு கொப்ப ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் இல்லாத நல்ல நேர்மையாக சம்பாதிச்சா ஆனஸ்டாக நிறையா சம்பாதிச்சா நீ நல்லா இருக்கவே இல்லையா ஆ இருப்பியா இல்லையா இருப்பான் உங்கள் அப்பனை தேர்ந்து எடுத்து சரியில்லை நீ அதே எப்படி உங்க இப்படி வந்துடும் காட்டிட்டு வர பெம்மலில் கூட என்னை கூப்பிட்டாங்க ஆஞ்சநேயர் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து யூனியன் லீடர்ஸ் எல்லாம் நான் என்னைக்கு வரட்டும் சொல்லுவேன் நாளைக்கு வரட்டான்னு கேட்டேன் வானா சார் நாலு அன்றைக்கி வாங்கன்னாங்க சரி வரேன் சொன்னேன் மறுநாள் என்ன பண்ணாங்க வந்து இல்லை சார் நாலு அன்றைக்கி வந்து பங்கார்பேட்டை எம்எல்ஏ வராலாம் அதனால் நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க சார்னா அப்படி ஆகட்டாங்க சார் எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்க அசம்பிளியில் போய் பேசுவாங்க சிஎம் கிட்ட போய் பேசுவாங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு எதாவது நல்லது நடக்கும் நாங்களாம் எக்ஸ்எம்எல்ஏ வந்து ஒன்றும் பெரிய எல்லாம் முன்னாள் நாள் கூட நான் வரேன்னு சொன்னேன் அப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல நான் போகிற வரமோ இல்லை இவங்க யார் எழுதியிருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க உண்மையா இல்லையா ஆ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு பிஜேபி சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஃபேக்ட்ரி வந்து நீ ப்ரைவேட் கொடுக்கக்கூடாது அப்படி ஏனோ பர்லி ஒகட்டிர்லி நம்ம எம்எல்ஏ குரல் விடுறாங்க பார்த்தேன் நான் உங்கள் மீடியாலலாம் ஏனோ பர்லி ஒகட்டிர்லி என்ன தமிழ் அப்படின்னா எதுவானாலும் ஒற்றுமை எதுவாக இருந்தாலும் ஒற்றுமையாக்கணும் ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறாங்கன்னா ஒற்றுமையாக்கணும் ஒரு பொண்ணை எதுனா கெடுத்துறாங்கன்னா ஏனோ பர்லி ஒகட்டாகிடலின்ற மாதிரி ஆகுது இல்லை அது எப்படின்னா எந்த வந்தாலும் ஒற்றுமையாக்கணும் இல்லை ஃபைட் பண்ணணும் நீ ஒரு எம்எல்ஏ எம்பி கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எம்எல்ஏங்களெல்லாம் சேர்க்கணும் கர்நாடகாவில் இருக்கிற 22 எம்எல்ஏங்களையும் சேர்க்கணும் சேர்த்து அசம்பிளியில் சிஎம் கிட்டே போய் உக்காந்து ஒரு கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணோம் இந்த மாதிரி லாபம் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரியை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா எம்பியும் ஒன்றா சேரணும் கோலார் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா எம்எல்ஏ ஒன்றா சேர்ந்து உங்கள் அப்போசிஷன் லீடர் மூலியமாக போய் ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பியிருக்கணும் அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி செய்திங்களா இங்கே வந்து ஏனோ பொருளி ஒகட்டிலி டெல்லி வரைக்கும் ஓராட்டா டெல்லி வரைக்கும் ஓராட்டான்னு அதெல்லாம் வந்து வேலைக்கு உதவுமா மக்களை ஏமாத்துகிற விஷயம் தெளிவு இருக்கணும் இத்தனைக்கும் உங்கள் அப்பா வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தவர் அரசியல் நிறையா கற்றுக்கணும் அரசியல் எங்கெங்கே எது எது கொண்டாந்து வைக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வர முடியாத இவ்வளோ வருஷம் தவிச்சாங்களே எப்படி கொண்டாந்தேன் நான் கேபினெட்டில் டிசிஷன் எடுத்து பிடபிள்யூ கெஸ்ட் ஹவுஸ் அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கேஎஸ்ஆர்டி டிபார்ட்மெண்ட் 450,000 கட்டினாங்க எவ்வளோ 450,000 கட்டின பிறகு தான் பிடபிள்யூ கேஎஸ்ஆர்டிசி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அந்த லேண்டை அப்புறம் டெமாலிஷ் பண்ணி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டினது இதுதான் ப்ரொசீஜர் சும்மா போயிட முடியாது புரியுதுங்களா அந்த மாதிரி டாக்டர் திம்மையா சேலஞ்ச் பண்ணார் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு நானும் சேலஞ்ச் பண்ண அசம்பிளியில் வரைக்கும் ஒரு காலேஜ் நான் உருவாக்குறேன் பார்க்கும் காலேஜ் அட்ரஸ் இல்லாத பண்ணுறேன்னு காமிச்சேன் கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் கொண்டாந்து இன்றைக்கி ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் அட்ரஸ் இல்லாத பண்ணிக்கிறேன் பார் அது திரும்ப அது லீடர்ஷிப் குவாலிட்டி ஐ ஆம் சன் இன் லா ஆஃப் கெங்கல் ஹனுமந்தாயானார் ஐ ஆம் சன் ஆஃப் தி சாயல் என்ன சேலஞ்ச் பண்ணேன் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை பாவம் அவங்க பிள்ளைக்கிறாங்க ஆனால் கஞ்சிரம் ஒரு ஒரு சீட் வந்து படிக்கிறதுக்கு வாங்க உங்களுக்கு லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு அந்த நிலைமையை உருவாக்கணும் நான் இந்த ஊரில் அது டெவலப்மெண்ட்டு இல்லைங்களா அதனால் நான் செய்தது ஏன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா ஒன்றும் வரலையே எது வந்துக்குது என்ன மாதிரி ஒரு முராத் ஜோசப் ஸ்கூல் கொண்டாந்துக்கிறியா நம்ம ஆளுகளை கேளு பொறாமல் பிடிச்சவங்க எப்படி சொல்கிறது அப்படியா சார் தெரியலையே அப்புறம் கொரோனா வந்த பிறகு தான் இவனுக்கு தெரிஞ்சிச்சாங்க ஓ மொராஜ் தேசிய ஸ்கூல் படம் வைக்க கொடுக்குறார் அப்போ தான் இவங்க மொராஜ் தேசிய ஸ்கூல் தெரிது என்ன மாறிக்கு தான் அந்த ஸ்கூல் பார்த்தியாக்கா அது வரைக்கும் பார்த்ததே இல்லையாக்கா அந்த மாதிரிக்கிறாங்க எப்படி இந்த ஊர் முன்னேறும் வேறு ஏதாவது கேட்குறியா கேளு சார் தொடர்ந்து மத்திய அரசோட நிறுவனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2001 பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ணுறாங்க சமீபமாக என்ஐஎம்எச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ராக் மெக்கானிக்ஸ் இப்போ நேஷனல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் மூட போகிறாங்க இந்த மாதம் இதை பற்றி உங்களோட கருத்து எல்லாத்தையும் மூடிட்டோம் அப்போ அது இந்த மக்கள் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் என்னடா நம்ம நிறையா நல்ல தண்ணியும் எருவும் போடல அந்த மரம் காஞ்சி பட்டு போய் நிற்குது இதுக்கு தண்ணி ஊற்றுற ஒரு வேலைக்காரனை வைக்கலான்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னா பட்டு போகிற மரத்தை கூட பல பழமாக வச்சுருவேன் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஊரில் இருக்கிற வந்துட்டு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு எஜுகேஷன் எல்லாம் பாதிக்கப்படும் வாய் திறந்தா தாழ்த்தப்பட்ட இடம் கேஜிஎஃப் தாத்தப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் பர்சன்டேஜ் கொடுக்குவோம் தாத்தப்பட்டவனு 18% கொடுக்குவான் 18% கொடுக்குவான் மிச்ச பேர் யார் கொடுக்குறான் 82% பிற்படுத்தப்பட்டவன் பேக்வேர்டு ஃபார்வேர்டு தானே எது கேட்டாலும் தாத்தப்பட்டவன் எடுத்துக்கிறீங்களே
ஐயோ தாத்த பட்டை இடம் தாத்த பட்டை அவன் தாத்த பட்டை அவனுக்கு இதை பற்றி வருத்தப்படல நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க உங்கள் பழுப்பை ஓட்டுறதுக்கு தாத்த மட்டும் பண்ண பழிய போடாதீங்க எல்லாம் தாத்த பட்டை மட்டும் திரும்ப இருக்குது என்ன திரும்ப இல்லைவன் வெளியூரில் ஆள் வந்தாக்க அவனை இட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு தயார் பண்ணுறான் என்ன திரும்ப இல்லை இவங்ககிட்ட சொல்லு உள்ளூர்காரன் வானம் ஒழிக்கணும்னா அந்த திறமை வச்சுன்னுக்குறான் எல்லா திறமையும் வச்சுன்னுக்குறான் இவன் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீ வருத்தப்பட வேண்டியது யார் மேலனா உங்கள் மேலே உங்கள் பேரண்ட்ஸ் மேலே உங்கள் ஒய்ஃப் மேலே உங்கள் அப்பா அம்மா உங்கள் சகோதரிங்க மேலே நல்லவனை தேர்ந்தெடுக்காது இந்த ஊர் நாசாவதுன்னு ஒரு 40 பேர் பேச ஆரம்பிக்கும் 40 பேர் புத்தி சொல்லுங்கள் போதும் இந்த ஊரே பரவும் அதான உண்மை அந்த உண்மையை விட்டு ஏன் நீங்கள் போய் போய் மறைக்கிறீங்க அந்த ஊர் டெவலப் ஆகல ஊர் டெவலப் எப்படி ஆகும் சார் அதுதான் இப்போ தொடர்ந்து தேர்தல் வரும்போதெல்லாம் வெளியிலேருந்து சில நபர்கள் வந்துட்டு இறக்குமதி ஆகிறாங்க அதுக்கு சில அரசியல் புரோக்கருங்க வந்துட்டு அதுக்கு துணை போகிறாங்க இது கூட வந்துட்டு இளைஞர்களும் துணை போகிறாங்க இந்த இளைஞர்கள் வழி தவறி போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காத வழி தவற போகிற இந்த கந்திரிக்கு போய் யார் பேச்சு கேட்க போதா இளைஞருக்கு ஒரு லீடராக ஒரு டைனாமிக் லீடராக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல ஒன்றுக்கு தான் பேசுறது நான் பெத்த அப்பா அம்மா பேச்சு கேட்காத இது பொறித்துன்னு போகிறது இது ஏன் பேச்சு கேட்டுருமா அவங்க பேரண்ட்ஸை துப்புன்னு கூப்பிட்டு காரி இப்போ என்ன சொன்னான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி 14 பதினஞ்சு வயசு பசங்க வண்டி ஓட்டு போனால் அவனை ஒன்றும் பண்ணவரா அவங்க அப்பா அம்மா கூட்டு போடுறாம்மா கரெக்டா அவன் தானே வாங்கி கொடுக்குறான் அவனுக்கு வண்டி அப்போ அவன் ஒழுங்காக புத்தி சொல்லி கொடுத்தானா இந்த இளைஞர் வேறு வழிக்கு போயிடுவானா சொல்லு போக மாட்டான் எப்போ கேளு கேஜிபியில் கஞ்சா ஜாஸ்தி ஆகிடுச்சு சார் வளர்க்கட்டும் விடு கொஞ்சம் போலீஸ்காரங்கிட்ட ஓகே சொல்லு அவனே இவனுக்கு லேண்ட் அலாட் பண்ணி கொடுக்குறான் இங்கே வளர்த்துக்கோன்னு நீ பாதி எடுத்து எனக்கு பாதி கொடுன்னு கேட்க போகிறான் அதனடா அந்த ஊர் ஐயோ அந்த ஆள் கொஸ்டின் போனவானே ஐயோ நம்மளை தூக்கி விசில் அடி பண்ண பயங்குது அவனுக்கு சூட் கேஸ் போய் கொடுத்துட்டா எம்எல்ஏ கிட்டே நம்ம ரீட்டர்ன் ஆகிடறோன்றான் என் பீரியடில் அப்படி கிடையாது எஸ்பி எல்லாம் 1 hour ஸ்ரீதர் தூக்கி விசில் அடிச்சுவேன் எஸ்பி ஸ்ரீதர் ஃபால்ஸ் கேஸ் ஒன்று சொன்னால் என் தம்பி மேலன்ட்டு சேலஞ்ச் பண்ணேன் 1 hour ஜாஸ்தி ஆல் பார்ட்டியே சேர்ந்தானுங்க பங்கார் பாட்டி எம்எல்ஏ கூட சேர்ந்தார் ஆல் பார்ட்டியே சேர்ந்து இல்லை முடியாதுண்ணா சும்மா தூக்கி விசில் அடித்தேன் அதுவும் போகும்போது உன் சொந்த காரில் போகணும் கவர்மெண்ட் காரில் போகக்கூடாதுன்னு வச்சுக்கோன்னு நான் தில்லுக்கு தான் எவனுக்குண்ணா அப்படி பிறந்தா அந்த மண்ணில் அப்படி பிறக்கணும் குலாம் ஆகிட்டு அடுத்தவங்கிட்ட எரிச்சல் துணுக்குன்னு எழுதுறக்காக எத்தனை எதனாவது ஒரு பர்டிகுலர் லீடரு எவங்கிட்ட போவதுங்கிறான் நான் பார்த்தேன் ஊரில் இருக்கிறவங்கிட்டலாம் போயிடுவான் அவன் பேட்டி கொடுவான் நீங்கள் எடுத்து போட்டுன்னு இருப்பீங்க வெக்கமா இல்லை ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் எம்பி எலெக்ஷனில் எஸ்ராஜர்கிட்ட 25,000 ஓட்டுக்குது அதுக்கு காசு கொடுத்து வாங்கலாம் எவனா ட்ரை பண்ணான் என்ன கிட்ட வெறுமுள்ள எவனும் நான் போயிட்டு நீ கூட எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நான் உனக்கு ஓட்டு போடுறேன் சப்போர்ட் பண்ணால் ஊரில் இருக்கிற எல்லா லீடரும் ஒரு ஒரு கட்சிக்கு ஒன்றா தானே பிஜேபி கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் ஓடனாலாம் இல்லையா நான் என்ன பண்ணேன் நோட்டா மகன் இவனும் சரியில்லை இவனும் சரியில்லை குரா நோட்டான்னு ஏன் அவனுக்கிட்ட பேசி நான் ஒரு அமௌண்ட் வாங்கி வச்சுக்கலாமே அதுவா பொழுப்பு ஏழ்மையாக வாழ்ந்தாலும் நேர்மையாக வாழணும் புரியுதா கடைசியாக ஏதாவது கேட்குறீங்களா இல்லை முன்ன ஏதாவது இருக்கா சார் தங்கவே இல்லை கட்சியை வந்துட்டு முன்னேற்றத்துக்கு எந்த மாதிரி இளைஞர்கள் ஈர்க்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு வழிமுறையெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் செய்யப்படுங்க இந்த மண்ணு மேலே பற்று உள்ளவன் வருங்காலம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என்ன இந்த தங்க வயலில் ஒரு செழிச்சமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் எந்த வாலிபன் அதை திங்க் பண்ணுறானோ அன்றைக்கி இந்த மண் அவனை வந்து பூஸ்ட் பண்ணிவிடும் இதை எவனும் நினைக்காத எப்படியோ நம்ம டெய்லி ட்ராவல் போயிட்டாங்க அதனால் வேலை பார்த்துன்னு வரலாம் அப்படின்னு நினச்சான்னா ஏன்னா நான் சொந்த வீடு கட்டணும்னு என்ன இருக்கணும் விடு ஃபாரின்ல இருக்கிறது கூடுது நான் ஜாலியாக அந்த வீட்டில் இருக்கிறேன்னாக்கா என்றைக்காவது ஒரு நாள் அவன் துரத்துனானாக்கா தெருக்கு வந்து போய் போகிறேன் அதுக்கு முன்னே வீடு கட்டணுமா இல்லையா ஆ அந்த மாதிரி என்ன இருக்குதா வாலிபர்களுக்கு உதாரணத்துக்கு இந்த ஊரில் எப்படிங்கிறாங்க தெரியுமா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்தந்தானோ சிதார் சார் சர்க்கஸ் கம்பெனியில் அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வேலை கேட்டான்மா யார் ஒருத்தன் வேலை கேட்டான் என்னான்ட்டு போய் கேட்டான் எனக்கு ஒரு வேலை கொடுங்கண்ணா அவன் என்ன அங்கே எல்லாம் வேலை எல்லாம் எல்லாம் கரெக்டாக கிடக்காது அது இல்லை ரொம்ப கெஞ்சி கேட்டானா சாமி எனக்கு வேறு வழியே இல்லை ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே சரி உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னா தெரியாது சாமி சரி யானை மேலே உட்காந்து போவியா தெரியாது சாமி சரி சிங்கத்தை கூண்டில் போட்டு அதை ஜாட்டி எடுத்து மற்ற மாதிரி தெரியுமா தெரியாது சாமி சரி எது கேட்டாலும் தெரியாது உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குவேன் சரி போட்ட கடைசியில் இந்த ஜோக்கர் மாதிரி ஒரு நடிக்கிறாங்களே அந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஜோக்கர் வேஷம் போட்டு கொடுக்குறாங்கண்ணா அது கூட நல்லா ஆவாது சாமி அப்போ வேறு என்ன தானே பண்ணுவேன் அப்படின்னு அவன் இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கும் சாமின்னு கெஞ்சிருந்தானா கடைசியில் அப்போ வந்து இன்றைக்கி ஷோவில் வந்து இந்த சாப்பாடு ஷோ காட்டுறானே அவன் வந்து ஒரு வாரம் லீவ் போட்டான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லைண்ணே இப்போ யாரும் ஆள் இல்லைன்னாங்களோ அப்போ இவனை பார்த்து யோசித்தான் அவன் அடே நல்லா சாப்பாடு போடுறேன் சாப்பிடுவா நிறையா சாப்பிடுவா ஐயோ சாமி தெய்வம் மாதிரி நீங்கள் அதுக்கு நான் உனக்கு சம்பளம் வேறு கொடுக்குறோம்மாம்மா
அப்படி ஆகட்டும் சாமினே இவனை போட்டாங்களாம் 30 பரோட்டா 30 கோழி ஆடு எல்லாம் அதை பார்க்கறதுக்கே ஜனங்க வந்தாங்க இவ்வளோ சாப்பிட்றானே இவ்வளோ சாப்பிட்றான்னு இதை பப்ளிசிட்டி ஆகாவோ பக்கம் அக்கம் பக்கத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப ரஷ்ஷம் ரஷ்ஷம் ஆக ஆக என்ன வந்து இவன் பணம் நிறையா வரும் இன்னொரு ஷோ போட்டான் செகண்ட் ஷோ அதுலேயும் ரஷ் இவனை பார்க்கறதுக்காகவே அப்போ இவன் நினச்சானா இவன் வந்த அதிர்ஷ்டம் சர்க்கஸை ஓஹோன்னு போய் நிற்குதே அப்படின்ட்டு இவனுக்கு ஆசை வர வர என்ன பண்ணானா அவனை கூப்பிட்டானா தேர்ட் ஷோ ஒன்று போட போகிறேன் நீ கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் உனக்கு இன்னும் பணம் கொடுக்குறேன்னா அவன் சொன்னான் என்னால் ஆகாது என்னால் முடியவே முடியாதுண்ணா எவ்வளோ சொல்லி பார்த்தா நான் பண்ண மாட்டேன் தேர்ட் ஷோண்ணா என்னடா உன் ப்ராப்ளம் என்ன நான் ஒன்றுக்கு ரெண்டு டபுளாக பணம் கொடுக்குறானே அப்போவே வர மாட்டேன்ண்ணா சரி உன் ப்ராப்ளம் தான் என்ன சொல்கிறா நீ வழக்கட்டி விட போகிற ரொம்ப கலெக்ஷன் நிறையா வருதுடா தேர்ட் ஷோ போட இன்னும் வரோன்னு சொன்னாண்ணா நான் வரமாட்டேண்ணா சரி என்ன நம்ம விஷயம் தான் போங்க சாமி எப்போ பார்த்தாலும் நான் இங்கே சாப்பிட்டு அப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்றது எனக்கு லேட் ஆகுது தேர்ட் ஷோ போட்டு நான் வீட்டுக்கு போனோம் இல்லையா சாப்பிட்றதுக்கு அப்போ அங்கே இன்னும் லேட் ஆகிடும்னா தூங்குறதுக்கு நான் அந்த மாதிரி ஊருக்காரங்க நிறையா இருக்கிறான் போதுமா அவன் வருத்தம் என்ன வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லையா அதுக்கு டைம் எடுத்துக்குவானா அப்போ தூக்கம் டைம் கேட்டு போடுமா அப்போ இவ்வளோ துணுதம் பத்தலை இவனுக்கு அங்கேயும் போய் துண்டுறான்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்தால் எங்கேருந்து இந்த ஊர் முன்னேறன்னு யோசித்து போகணும் அதனால் அந்த காலத்து இளைஞருங்க பெரியவங்க வந்து ஒரு வழியாக இருந்தாங்க இந்த காலத்து இளைஞருங்க நல்ல பிள்ளைக்கு 30% இருக்காங்க தங்கவே இல்லை அவனுக்காக தான் நான் இவ்வளவும் பேசினுக்கிறது அவன் பாட்டுக்கு அவன் வேலைக்கு போகிறதும் வருதுங்க அந்த பிள்ளை கொஞ்சம் வசதியானாக்கா ரோடிக்கு மிரட்டுறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அந்த வாலிபன்களுக்கு அந்த சக்தி கடவுள் கொடுக்கணும் என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க அந்த வாலிபன்களுக்கு சொல்லி ஒரு 100 பேரை தேர்ந்தெடுத்து யாரா காரணம் இந்த ஊரில் எவனுமே சரியில்லை உங்கள் என்ன முதல் கொண்டு கூட வச்சுங்க சரியாகிறவன் யார் சரியாகிறவன எப்படி எலெக்ட் பண்ணணும் இதான் நம்ம பார்க்கணும் இப்போ என் பீரியட் எடுத்துக்கோ இதில் இருந்தாலும் சரியில்லை என்ன 17 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னார் நரேந்திர மோடி சொன்னாரா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாரா 2 கோடி ஜனருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுத்தாரா சொல்லுங்க இல்லை அவர் வந்ததுலேருந்து கஷ்டம்தான் இந்த இந்தியாவுக்கு ஓகே என்ன கேளு எல்லாம் கரெக்ட் சார் அங்கே ஒரு அயோக்கியன்னு இருப்பானுங்க இந்த பழம் போட்டுருணுங்க அவர் ஃபேக்ட்ரி போடுறேன்னு சொன்னார் அது தான் போடலன்னு எப்படி மைனிங் நல்லா நடக்கும்போது மைசூரால் காலி பண்ணி கார்மெண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தேன் நான் இந்த ஊருக்கு இன்றைக்கி இப்போது பொட்ட பிள்ளைங்கெல்லாம் கார்மெண்ட்ஸில் போய் வேலை செய்கிறான்னா அங்கே எடுத்த ட்ரைனிங் தான் அன்றைக்கி உருவாக்கணும் நான் புரியுதுங்களா இதை ஒன்றை வச்சுக்குவான் இல்லைனாக்கா அதெல்லாம் கரெக்ட் சார் இருந்தாலும் ரொம்ப கோபமாக திட்டாரு உங்களுக்கு எப்படா கொஞ்சிருது நீ செய்கிற அயோக்கியத்துக்கு ஆ நீங்கள் செய்கிற அயோக்கியத்துக்கு உங்களெல்லாம் எப்படி நான் கொஞ்சம் முடியும் எங்கெங்கோ தமிழ்நாட்டு எலெக்ஷன் பற்றி கேட்டார் ஸ்ரீதர் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் அமைச்சர்களும் தொகுதி கொடுக்கல அந்த அமைச்சர் வேற தொகுதி கொடுத்தாங்க அவன் போய் நின்னானா பணம் வச்சிருக்கிறான் கோடி கோடியான்றீங்கள அந்த தொகுதியில் போய் நிற்க முடியல அவனால் அந்த ஜனங்க ஏற்றுக்கலையா எங்கள் தொகுதியில் இருக்கிற ஆள் தான் நீ வராது எங்கள் தொகுதியில் இல்லைன்னாமா உன் தொகுதிக்கு இல்லாதவனே நீங்கள் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக் வரணும்னு ஓட்டு போடுறீங்க நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுங்களாடா டேய் வாயை திறந்தா தங்க வயலில் புத்திசாலிங்கோ போக்ராஜ் ஓட்டுங்கோ ரொம்ப ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சார் ஏன்னா பொய்மே தான் பேசுகிறேன் அதில் என்ன கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை போயிட்டு சரி ஏன்னா ஸ்ரீதருக்கு லைவ் ஏன் எடுத்து விடுறதுனாக்கா மாட்டிக்கிட்ட ஜனங்கிட்ட அப்படின்னா ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறது தான் சொல்லும் சார் நீங்கள் மாட்டிக்கிட்டா ஜனங்க தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு